அனிதா செத்து போனதுக்காக எடப்பாடி பழனிசாமி 7 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. நீட்டு தேர்வை தமிழக அரசு தடுக்க தவறியதுனால எடப்பாடி பழனிசாமி நீ செத்து போயிரு, நீ செத்து போனா என் சொத்தை வித்து உனக்கு நான் 14 லட்சம் தர்றேன். மத்திய அரசு கொலை குற்றவாளினா தற்கொலைக்கு தூண்டுல இருந்த மாநில அரசு தமிழக அரசு நீ தற்கொலைக்கு தூண்டிய ஒரு குற்றவாளி. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல நீங்க செத்து போயிருங்க. குறிப்பா என்ன ஆளுகிற அடிமை அரசா இருக்கக்கூடிய அடிமைத்தனமா இருக்கக்கூடிய எடப்பாடி நீ செத்து போயிரு. உனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாருமே நாண்டுகிட்டு சாவுங்க. தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் என்னடா பாவம் செஞ்சாங்க, எதுக்கெடுத்தாலும் நாங்க தானா போராடுறோம். ஜல்லிக்கட்டா இருந்தாலும், காவிரி இருந்தாலும், கச்சத்தீவா இருந்தாலும், முல்லைப்பெரியா இருந்தாலும், மீத்தேனாலும் எல்லாம் நாங்க தானா போராடுறோம். நீங்க ஏதோ புடுங்குறடா இருக்கியா, 234 எம்எல்ஏ புடுங்கிக்கிட்டா இருக்கியா, இல்ல உங்களுக்கு தான் ஃபங்கஸ் நோயாடா, இல்ல கேக்குறேன். இங்க அறிஞ்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டாடா திரும்ப நீங்க. எதுக்குடா உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், எதுக்குடா ஓட்டு போட்டு மக்களுடைய உரிமைகளை தட்டி பறிச்சு சட்டமன்றத்தில் பெறுவது கேட்டோம். சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் 39 எம்பிக்கள் உங்களுக்கு குஸ்தமாடா. ஏண்டா எனக்கு வர்ற கோபத்துக்குள்ள என்னால ஒண்ணு பேச முடியலடா, கையாளாத இடமா இருக்கணும்டா. உங்களை நம்பிக்கிட்டாங்கடா நாங்க வந்து ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்ட நீங்க என்னடா பண்ணிருக்கேன். மத்திய அரசு என்ன வேணாலும் திட்டம் கொண்டு வரட்டும், ஆரிய பார்ப்பின அரசு தமிழக அரசுக்கு எப்பவுமே எதிராக தான் இருப்பான், தமிழனுக்கு எதிராக தான் இருப்பான். ஜெயலலிதா அம்மையா இருக்கிற வரையும் பாரு, ஒன்னு ஏதாவது ஒரு திட்டம் உள்ள வந்துச்சா பாரு. அந்த அம்மையார் செத்துச்சு, நீங்க எல்லாம் அடிமை ஆயிட்டீங்கடா, அடிமை நாய்ங்களா. போங்கடா போய் 39 எம்எல்ஏக்கள் போய் 39 எம்பிக்கள் நீங்க போய் அந்த இடத்துல போயிட்டு மிகப்பெரிய அளவு கூக்குரல் போட்டு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை நீங்க சம்பிக்க வச்சிருந்தீங்க. நாங்க எல்லாம் வெளியே போராட வருவோம்டா, அனிதா செத்து போயிருக்கோம்டா. டேய் பாவம்டா, உச்ச நீதிமன்றம் வர போராடிச்சு அந்த பொண்ணு, 1176 மார்க், இதுக்கு மேல என்னடா எடுக்க முடியும். இந்த மார்க் எடுத்து பொண்ணை கொண்டுட்டியடா, இந்த பாவம் உங்களை சும்மா விடாதடா. டேய் தமிழ் தேசியம் கண்டிப்பா பிறக்கும், தமிழ் தேசியம் மீண்டும் மட்டும் இழுக்கும். மாவீரன் பிரபாகரன் மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் ஒருத்த ஆளா வருவான்டா உங்களுக்கு. நான் மொத்த ஆப்பும் நன்றி.